ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீட்லேயே வந்து இந்த க்யூட்டாக ஒரு பேஸ்கெட், இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு வைக்கக்கூடிய பேஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்து தேவையான பொருள் என்னது அப்படின்னா, நம்ம வந்து பேப்பர் டீக்கப் இருக்குல்ல, பேப்பர் டீக்கப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அது எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம பேஸ்கெட் வந்து எந்த சைஸில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஈவனாக நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர் டேப்பு. இது இந்த மாதிரி நிறைய டேப்லாம் இருக்கும், நிறைய கலர்ஸில் இருக்கு. இப்போ இது வந்து கிறிஸ்மஸ் டைம்னால நான் இந்த மாதிரி கோல்டு கலரில் உள்ள டேப் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பேபி ஷவருக்கோ இல்லை பர்த்டேக்கோ அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நிறைய டேப்ஸ் வந்து நம்மளோட கிராஃப் ஷாப்லாம் இருக்கும். அதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டேப்பை வச்சு இந்த மாதிரி எந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இதில் வந்து ஸ்டிக் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபுல் ரவுண்ட் ஷேப்பில் இந்த கப் இருக்குது, அதில் லைட்டாக கோனிக் ஷேப்பில் இருக்கிறதுனால முடியாதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கிட்டோன்னா இப்படி ஆகிடும். இப்போ பேஸ்கெட் ரெடி ஆகிட்டு, இனி இதுக்கு நம்ம வந்து ஹேண்டில் மாதிரி கொடுக்கலாம். ஹேண்டிலுக்கு வந்து நான் வந்து இங்கே இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து லேஸும் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி லென்த்துக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்சு கூட இந்த த்ரெட்டை வந்து க்ளூ கன் வச்சு ஸ்டிக் பண்ணலாம். நம்ம க்ளூ கன் யூஸ் பண்ணியே ஸ்டிக் பண்ணலாம். அப்போ தான் வந்து அது ஈஸியாக டக்குன்னு ஸ்டிக் ஆகும். ரெண்டு சைட்லேயும் வந்து நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து இப்படி ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் பக்கத்தில் வைக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து தோணுதோ அது உங்களுடைய க்ரியேட்டிவ்லேயே நீங்கள் வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். நான் வந்து இதில் இந்த மாதிரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஆங்கிலிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த த்ரெட்டு அந்த த்ரெட் தான் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து எப்படின்னா ஒரு போ ஷேப்பில் வந்து நம்ம வைக்கிற மாதிரி. அதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு இந்த மாதிரி கோல்டன் பால்ஸும் யூஸ் பண்ணியிருப்பேன். முதல்ல வந்து இந்த த்ரெட்டை நம்ம வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த ரெண்டு த்ரெட்டு அந்த த்ரெட்டை வந்து நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து வச்சு பார்க்கணும். நமக்கு வந்து இந்த போ ஷேப்பில் அதோட சைஸுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி லென்த்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெண்டு த்ரெட்டோட எண்ட்லேயுமே இந்த கோல்டன் பால்ஸ் வந்து நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணணும்.
இப்போ வந்து இதில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் டாட்ஸ் இதில் நான் வைக்கிறேன். நீங்கள் வந்து இதில் ஸ்டோன் வேணாலும் இதில் நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணலாம். க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் இதில் வந்து ஸ்டிக் பண்ணேன். இனி வந்து இதை நம்ம வந்து இந்த பேஸ்கெட்டில் ஒட்டலாம். நீங்கள் வந்து நல்ல ஒரு நல்ல ஷேப்பான இடத்தை பார்த்துட்டு அதில் நம்ம வந்து கரெக்டாக பிளேஸ் பார்த்து ஸ்டிக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது லைட்டாக ஒரு குட்டி பெல் மாதிரி இருக்கும். இது கிறிஸ்மஸ் டைம்னால நான் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவாக தோணுதோ அதை வச்சு நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ்கெட் வந்து ரெடி ஆகிடும். நம்ம வந்து அவுட் சைடில் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணிடுவோம். உள்ளாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பிளெயினாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இதில் கேண்டீஸ் இல்லைனா எது வைக்கணும்னாலுமே இந்த மாதிரி பிளெயினாக வைக்காமல் இதே மாதிரி செலோஃபன் ஷீட் இருக்கும், கிடைக்கும் நம்மளுடைய கிராஃப்ட் ஷாப்லலாம் இருக்கும். அதே மாதிரி செலோஃபன் ஷீட்டை எடுத்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து உள்ளாடி வைக்கலாம். இப்போ என்னென்னா நம்ம உள்ளாடி எப்படி வைக்கும் போது அது நிற்காது, இந்த செலோஃபன் ஷீட் வந்து வெளியில் வந்துடும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் சைட் டேப் இருக்கும்ல, அதை வந்து குட்டியாக கட் பண்ணி நம்ம சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு உள்ளாடி வச்சுவிட்டோம் அப்படின்னா அது வந்து அப்படியே ஸ்டிக்காகி இருக்கும். அந்த ஷீட் வந்து வெளியில் வந்துட்டே இருக்காது, கரெக்டாக அது வந்து உள்ளாடி ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு க்யூட்டான ஒரு பேஸ்கெட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பர்த்டே செலிப்ரேஷன் ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆகட்டும், நமக்கு தோன்ற மாதிரி ஒரு க்ரியேட்டிவில் நம்ம வந்து இந்த மாதிரி மேக் பண்ணி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.